Hello, vanakkam sir. Ah, irukkar sir. Ayya, chief secretary line la irukkar. Namaskaram. Unga report evlo thora vandirukke? Ah, tired irukku. 1997 ல இருந்து நடந்துக்கிட்டு இருக்க எல்லா டிபிக்கல் மர்டர் கேஸ்லயும் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். சப்மிட் பண்ண வேண்டியது. நோ நோ. ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த சஸ்பென்ஸ ரெண்டு நாள்ல எல்லாரிட்ட சொல்றேன். கேரியா. ஓகே. நம்மள நிக்க வச்சிட்டு அவர் என்னடா வாக்கிங் போயிட்டு இருக்காரு? வாக்கிங் கிடையாது. நம்ம கொடுத்த ஷாக்ல பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஓகே. செக்யூரிட்டியா உங்க வேலையை நீங்க பாருங்க. என்னோட வேலையை என்ன பார்க்க விடுங்க. என்னது? என் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணது இல்லையே? ஐயா காபி. அவங்களுக்கே கொடு. ஓகே சார், நீங்க குடிக்கலாம். ஐயா உங்களுக்கு தேவையில்ல சார், குடிச்சா நான் குடிச்ச மாதிரி. ஓ ஏய், அம்மா எங்க? டைலர் கடைக்கு போயிருக்காங்க. அப்பா கொஞ்சம் நிம்மதி சார். மேடம்னு நினைக்கிறேன். நான் தான் சரத் பேசுறேன். பாரதி போங்க. கண்டுபிடிச்சிட போறாங்கடா. அவங்க நாலு பேர் இருக்கிறது இந்த காலனி தானே? இறங்க மாட்டீங்களா? நாங்க உள்ளே கொண்டு சார். பெட்ரூம்க்கு பாத்ரூம்க்கு உள்ள எல்லாம் வரீங்க, இங்க வர மாட்டீங்களா? மறுபடியும் மறந்துடுற தினமும் மூட சொல்றதே எனக்கு வேலையா போச்சு. பொண்டாட்டினா இப்படித்தான் இருக்கணும். ஏதோ ஒண்ணு வையே, உன் இஷ்டம் போல வையுமா. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதுன்னு ஏதாவது செஞ்சு தொலைக்கிறேன். அம்மா கூட சண்டையா சார்? ஃபேமிலி மேட்டர். நீங்க அந்த புரோகிராம் அரேஞ்ச் பண்ணது நான் தான் சார். நான் என்ன சொல்றேன்னு, அவங்க நாலு பேருக்கு வீடு வாடகை விட்டது நீங்க தானே? நான் தான் சார். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். கேளுங்க சார். பாஸ்கர் கண்டுபிடிச்சிட்டாண்டா. தனியா கூட்டிட்டு போய் தண்ணி கட்ட வேண்டியதான் சார். பாஸ்கர் சாரு, நீ எங்களை கண்டுபிடிச்சிட்டா நல்லா தெரியும் எங்களுக்கு. அது வந்து பாஸ்கர், நாங்க கச்சேரி பண்ணணும்னு நினைக்கிறியா இல்ல ஜெயில இருக்கணும்னு நினைக்கிறியா? அம்மா அவசரப்படாம, நாங்க போற வரைக்கும் பேசாம இரு. பாய திறந்தன்னு வச்சுக்க, பாக்கெட்ல ரிவால்வர் வச்சிருக்கேன் பாத்தல்ல. ஒரு அழுத்த அழுத்தின கிட்னி எல்லாம் சரி. பாஸ்,
ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்கணும்ல. வா கிளம்பலாம். சேசு, உன் பாக்கெட்ல எப்படி ரிவால்வர் வந்துச்சு? ரிவால்வரா? பாக்கெட்ல இருக்குல்லடா. அந்த ரிவால்வரா? இதான் ரிவால்வர். மாயமுரா. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். சார், அப்படியே கதவையும் அளக்கட்டுமா? இவனுக்கு எவ்வளவு தைரியமா இவர்கிட்ட இருக்கானுங்க பாருமா. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அங்கிள்? கண்டுபிடிச்சிட்டேன். நம்மள தவிர வேற யாரும் கண்டுபிடிக்காத வரைக்கும் நல்லதா போச்சு. நானும் கண்டுபிடிச்சிட்டேன்மா. எனக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு. அந்த நாலு பேர் வந்து கச்சேரி பண்ணுவாங்க. இங்க பாருங்க, உங்க ப்ரோக்ராம் கரெக்டா நடக்கணும்னா அவங்கள நீங்க. சீச்சி, நான் என்ன பைத்தியக்காரனா? அந்த ரகசியம் உங்களை விட எனக்கு தான் முக்கியம். ஆனாலும் அவங்களுக்கு எவ்வளவு தைரியம்? போலீஸ்கார வீட்லயே தங்கியிருக்காங்க, நல்லாதான் தேறியிருக்காங்க. அப்படின்னா? முன்னாடிலாம் மிரண்டாங்க, இப்ப என்ன மிரட்டுறாங்க. இது இயற்கை தானே. வேற வழி இல்லைன்னா தண்ணி பாம்பு கூட நல்ல பாம்பா மாறிடும் இல்லையா? வணக்கம் சார். இருங்க சார், நம்ம ஆளுங்களை எல்லாம் கூப்பிடுறேன். வேஷ பொறுத்து நல்லாதான் இருக்கு. உங்க ஆபீசர் எங்க இருக்காரு? சிஸ்டத்துல உட்காந்துட்டு இருக்காரு சார். காலனிக்கு போனீங்களாமே? ஆமா சார், மாட்டி போமோ பயந்துட்டேன் சார். கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் சார் இருக்கும். வெரி குட். நான் சொல்றத கவனமா கேளுங்க. 1997ல இருந்து நடந்த எல்லா கொலைகளுக்கும் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தயார் பண்ண சொல்லி ஜஸ்டிஸ் பிரகாஷின் பகவத்தின ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. நீங்க போய் அவரை பர்சனலா சந்திச்சு துபாய் நரசிம்மனை பத்தியும் உங்களை பத்தியும் சொல்லுங்க. தேவைப்பட்ட அவர் காலப்படுங்க, மன்னிப்பு கேளு. அவர் நல்ல மனுஷன், கண்டிப்பா உங்களை காப்பாத்துவார். அதெல்லாம் சரி, நாங்க அங்க எப்படி சார் போறது? உங்க அப்பா என்ன செய்யறாரு? தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கிற வேலை சார். மரத்துல ஏற வயித்துல பிறந்திருக்க, நீ ஏறி அவங்க பாரத்தை இறக்க. யோசனை பண்ணாத, இறங்கணும்னா ஏறிதான். ஹாய் மிஸ்டர் பாகவ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன, எங்க பசங்க கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அட்வைஸ்கள் பண்ணேன். ஓ, பர்சனல் இன்ட்ரெஸ்டா? எஸ் சார், பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அது சரி, ஜெயிலர் ஜெயில இருக்காம வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. இப்பெல்லாம் ஜெயிலு வீடு மாதிரியும் வீடு ஜெயில் மாதிரியும் இருக்கு. யூ ஆர் ரைட். இப்பெல்லாம் உலகமே பெரிய ஜெயில் தானே. நீங்களே நானும் கொலகாரங்க, இவங்க நாலு பேரும் தான். சும்மா சொன்னேன். நாங்க இது வரைக்கும் நடந்தது எல்லாம் சொன்னோம் சார். நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே சார். சார், தயவு செஞ்சு இதை காப்பாத்துங்க சார். சார், கண்டிப்பா நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். இவரை இரண்டு கொலை செய்திருக்கும் ராமகிருஷ்ணன், சேகர், சேது, பாணி இவர்களை போலீஸ் தீவிரமாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நான்கு பேரையும் கூடிய விரைவில் பிடித்து விடுவோம் என்று காவல்துறை அதிகாரி கூறியுள்ளார். இவர்களுக்கு தீவிரவாதிகளோடு தொடர்ந்து இருக்குமோ என்று இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லாமா? இனிமே அவங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுளால கூட இனிமே அவரது எந்த பிரயோஜனமும் இல்லாமா? அவங்க இன்னும் ரொம்ப தூரம் போயிருக்கு. அங்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அங்கு
பிரிதிமா, பிரிதி. பாதி பசங்களா, இங்கே வந்துட்டீங்களா? என்ன நடந்த? எதுக்காக இப்படி பண்ண? நான் ஒரு இருக்கேங்கிறதே மறந்துட்டியா? உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ கூட என்ன நம்ப மாட்டியா? நான் கூட உங்க முறை பொண்ணா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த பொண்ணு மாதிரி அடிச்சு நான் பழி தீர்த்திருப்பேன். அந்த நிமிஷத்துல என் நினைப்பு வரலையா? போலீஸ் கண்ணல மண்ணை போய் விட்டு எப்படி வந்தீங்க? யாரா இனிமே உதவுவா? நாங்க உன நினைச்சிட்டு போனா அங்க ஆண்ட வேற ஒண்ணு நினைச்சிட்டோம். உங்களுக்கு என்ன மூளை மங்கி போச்சா? நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு தெரியுதா? பல்லவி, நீ கூட எங்களை நம்பலன்னா நாங்க வாழ்றதே வேஸ்ட். நான் நம்பது முக்கியம் இல்ல. ஹலோ,